அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம சத்ருமுகம் இந்த படத்தோட ஃபுல் மூவி கதையை தான் பார்க்க போகிறோம். இந்த படம் மலையாளம் படம், ஆனால் தமிழில் பார்க்க முடியாது. அதனால் ஃபுல் மூவி ஸ்டோரியை நீங்கள் இதை மட்டும்தான் கேட்க முடியும். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளே போவோம். படத்தோட ஸ்டார்டிங்னா ஒருத்தர் வந்து வீட்டை உட்காந்து குடிச்சிட்ருக்கான். அப்போ வந்து திடீர்னு அவங்க வீட்டை ஒரு அமாவாசியா சக்தி நடக்குது. திடீர்னு ஃபேன்லாம் ஓடுது. வீட்டை யாரும் வந்து போகிற மாதிரி தெரியுது. டிவி திடீர்னு ஆனாது. அப்போ ஃபேன் சுற்றிட்டுருக்கு. திடீர்னு வந்து அவரை கழுத்தை வந்து அடித்து கழுத்தை அறுத்துட்டு போயிடுது. அவர் வந்து அம்பையே இறந்துடுறாரு. இறந்தோடனே அந்த இடத்துல வந்து கதை ஆரம்பிக்குது. அப்புறம் ஒரு சயின்ஸ் டீச்சர் வந்து பசங்களுக்கு கிளாஸ் எடுத்துகிட்ருக்காரு. நம்மளை சுற்றி இருக்க எல்லாத்துக்கும் எனர்ஜி தேவைப்படுது, அதனால தான் இந்த உலகம் இயங்கிட்டுருக்கு, எல்லாத்துக்கும் எனர்ஜி இல்லாமல் இயங்கவே இயங்காது அப்படின்னு சொல்லி கிளாஸ் எடுத்துகிட்ருக்காரு சின்ன சின்ன பசங்களுக்கு. அப்போ அந்த சயின்ஸ் டீச்சரை வந்து ஒருத்தர் வந்து பார்க்க வரான். பார்க்க வந்து பேய் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அவர் வந்து சொல்கிறாரு, ஒருத்தர் இறந்ததுக்கப்புறம் வந்து அவரோட எனர்ஜி வந்து வேறு வேறு ஃபார்மில் மாறிடும் அப்படின்னு வந்து சொல்கிறான் அவன். அப்படியா, சரி. அப்போ பேய் வந்து ஒருத்தங்க உடம்புல வந்து வரத்துக்கு என்னென்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறான். பேய்ங்கிறது ஒன்றும் கிடையாது, அது வந்து எனர்ஜி, ஒரு நெகட்டிவ் எனர்ஜி தான் அது வந்து நம்மளை தாக்க வருது அப்படின்னு வந்து சொல்லுவான். சரி, என் ஃப்ரெண்டுக்கு இப்போ ப்ராப்ளமாக இருக்குது, அதை வந்து உங்களால் குணப்படுத்த முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறேன். நான் அவங்கள பற்றி சொல்கிறேன், நீங்கள் அதுக்கப்புறம் முடிவு பண்ணிக்கோங்க அப்படின்னு வந்து சொல்கிறான். உடனே அவன் ஃப்ரெண்டை பற்றி சொல்கிறான். ஃப்ரெண்டு தான் நம்மளோட ஹீரோயின். ஹீரோயின் பேர் தேஜஸ்வனி. வந்து என்னோடய பிஸ்னஸ் பார்ட்னரும் கூட. அதை பற்றி தான் கதை தான் இந்த படத்தில் சொல்ல போகிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறான் அவன். அவன் சொன்னோடனே அவன் வந்து தூங்கி எந்திக்கிற காலையில் தூங்கி எந்திரிச்சோடனே சோசியல் மீடியா தான், ஃபோனு கையுமாக தான் இருக்கும். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்னு அப்படின்னு சொல்லி ஒரே செல்ஃபிலாம் எடுத்து சோசியல் மீடியா போடுறது தான் இவன் வேலையாக இருக்குது. அங்கே நியூஸ் பேப்பர் படுத்து ஒருத்தர் நியூஸ் சொல்கிறாங்க. அதில் வந்து நேற்று ஸ்டோரி நான் சோசியல் மீடியாடே படிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்கிறான். அப்புறம் அவன் வந்து அவனோட ஆஃபீஸ்க்கு போகிறான். ஆஃபீஸ் வந்து அவன் வந்து கேமரா, சிசிடிவி கேமரா இன்ஸ்டாலேஷன் ஆஃபீஸ் வச்சுருக்காங்க. அதில் போய் இன்றைக்கி மீட்டிங் அட்டன் பண்ணலையா இந்த ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லி ஒருத்தன் கேட்குறான். இல்லை அட்டன் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிடுறேன். அப்புறம் இந்த பக்கம் தேஜஸ்வனி ஹீரோயின், நம்மளோட ஹீரோயின் வந்து டாக்டர்கிட்ட வந்து கேட்குறா, சாரி சார் டாக்டர் லேட் ஆகிடுச்சி டிராஃபிக்கு, அதனால் சொன்னேன். நானும் லேட் ஆகிடுச்சேன், நான் பேஷண்ட் தான் பார்க்கணும் அப்படின்றேன். எனக்கும் தான் லேட் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்கிறா அவன். இல்லை இல்லை, நீங்கள் ஆப்ரேஷன் முடிச்சுட்டு வரேன், நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு வந்து அவள் சொல்கிறான். ஆ சரிம்மா, ஓகே வெயிட் பண்ணேன் அப்படின்றான். உங்கள் உங்கள் ட்ரெஸ்ஸை நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லிட்டு போயிடறான். சொல்லி முடிச்சோடனே இந்த பக்கம் ஆஃபீஸை கட்டுறான். ஆஃபீஸுக்கு அவள் வரா. அவன் வந்து இறங்கினே என்னாச்சு, மீட்டிங் அட்டன் பண்ணியா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஹீரோயினை பார்த்து. அவன் ஃப்ரெண்டு உடனே அவன் சொல்கிற மீட்டிங் போனியா இல்லையான்னு சொல்லி கேட்குறான் ஹீரோயின்ட்ட. டிராஃபிக் லேட் ஆகிடுச்சு. ஆமாம், டிராஃபிக் தான் எந்திச்சு லேட்டாக தான் படுவாருக்கு இருப்பேன். அப்புறம் சோசியல் மீடியாவில் உலகத்தையே பார்த்துருப்பேன். அப்புறம் எம்ப எப்படி டயத்துக்கு மீட்டிங் போவேன் அப்படின்னு சொல்லி. சரி மீட்டிங் என்னாச்சுன்னு சொல்லி அப்படின்னா உடனே அவன் வந்து கைட அஞ்சு கட்டுறான். அஞ்சு கேமராவா அப்படின்னு சொல்லி கேட்குறான். இல்லை இல்லை, அஞ்சு ஃப்ளோர் எல்லாமே ஹை அண்டு ஹை டெஃபினிஷன் கேமரா அப்படின்னு மொத்தம் 24 லட்சம் நமக்கு அப்படின்னு சொல்கிறான். ஓ சூப்பர் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் ஐஃபை அடிச்சுக்கிறாங்க. உடனே ஹீரோயின் சொல்கிறான், நான் வீக்கெண்டு ஊருக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். ஆ சரி ஓகே போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவளும் கிளம்பி போகிறான். ஒரு பஸ்ஸு பிடிச்சி போகிறான். வர வழியில் நடந்து போகிறான். ஒரு புல்லட் வந்து கிராஸ் ஆகி போகுது. அது யாருன்னு பார்த்தா அவங்க அப்பா தான். அவங்க அப்பா வந்து அவளை ஏற்றுக்காமல் வீட்டுக்கு போயிடறாரு. வீட்டுக்கு போனோன்னே வீட்டில் உள்ள பக்கத்து வீட்டுக்காரங்க சொல்கிறாங்க, இன்றைக்கி சாயங்காலம் கோயிலில் திருவிழா இருக்குது வந்துருங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆ சரி நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லிட்டு அம்மா கூட பேசிவிட்டு உள்ளே போயிடறான் வீட்டுக்கு. அப்போ அவங்க தாத்தா உள்ளே இருக்கார். இந்த காலத்து பசங்க எல்லாம் தலை குனிஞ்சு தான் உட்காந்து பார்த்துட்ருக்காங்க மொபைல் அப்படின்னோடனே. அவள் உடனே தலை நிமிந்து எடுத்து மொபைலை பார்க்க ஆரம்பிச்சிருவா. உடனே அம்மா கூட கிச்சனை வேலை செய்வாள் ஹீரோயின். அப்போ வந்து சொல்வா, நீ கல்யாணம் வேணான்னு சொன்னேன், அப்புறம் பிடெக் படித்த, அப்புறம் எம்டெக் படித்த, இப்போவும் ஏன் கல்யாணம் பண்ண மாட்டேங்கிறேன் அப்படின்றான். அப்போ அதுக்கு வந்து அப்போ ஹீரோயின் சொல்லுவான், நான் வந்து ஃபைனான்சியலாக ஸ்டெபிலிட்டியாக இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லுவான். அப்போ நான் இப்போ கல்யாணம் பண்ணிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்பா அந்த பக்கம் கிச்சன் பக்கம் வராரு. கேட்டேன், இல்லை அதெல்லாம் ஒன்றும் அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு அப்பா அங்கேருந்து ஓடி போயிடறாரு. அம்மாவுக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்கும், கல்யாணம் பண்ணாமல் இருக்கான்னு சொல்லிட்டு பொண்ணு. உடனே ஹீரோயின் சொல்கிறா, அதெல்லாம் நடக்க வேண்டிய நேரத்தை கரெக்டாக நடக்கும்னு சொல்கிறான். உடனே அவள் வந்து கோவில் திருவிழா போகிறாள். கோவில் திருவிழா போனோடனே அங்கே வந்து பேய் ஓட்டுற நிகழ்ச்சி நடந்துட்டுருக்கு. உடனே அவங்க அம்மா சொல்கிறான், இவங்களுக்குலாம் வந்து பேய் பிடிச்சிருக்கு, அதை ஓட்ட தான் வந்திருக்காங்கன்றான். உடனே ஹீரோயின் வந்து கையில் இருக்க ஃபோனை எடுத்து எல்லாரையும் ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறான். ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது அவள் கண் முன்னாடியே வரிசையாக வந்து நடந்து போயிட்டுருக்காங்க பேய் ஓட்டினவங்களாம். அப்போ அதில் ஒருத்தர் என்ன பண்ணுவான், கோவப்பட்டு வந்து அவள் ஷூட் பண்ணுற ஃபோனை வந்து தட்டி விட்டுருவா. அது அப்படியே பறந்து போய் குளத்தில் விழுந்துடும். குளத்தில் விழுந்தோடனே ஹீரோயினுக்கு வந்து பயந்து போயிடுவாள்.
அப்படியே ஃபோன் குழத்தில் வந்து வச்சேன்னு சொல்லிட்டு. அப்புறம் குழத்த வந்து ஃபோன் எடுத்து பார்த்தா அதை வந்து டிஸ்பிளே போயிருக்கும். டிஸ்பிளே போச்சுன்னா என்ன பண்ணுது, அப்புறம் என்ன புது ஃபோன் வாங்கணும் அப்படின்னு வந்து சொல்லுவான். இல்லை அடுத்த மாதம் ஒரு பிராண்டட் கம்பெனிலேருந்து ஒரு ஃபோன் வருது, அதுதான் வாங்கினா இருக்கு அப்படின்றான். ஆனால் இது அது வரைக்கும் காசு இல்லை, அது வரைக்கும் ஏதாவது ஒரு சமாளிக்க ஏதாவது ஒரு ஃபோன் இருக்கணும் அப்படின்னு வந்து ஹீரோயின் சொல்லுவாள். அதுக்கு அவன் வந்து ஃப்ரெண்டு சொன்னான், நீ வேணால் ஆன்லைனில் செக் பண்ணி பாருங்க, ஒரு ஃபோன் ஆஃபர் கிடைக்கிறான்னு சொல்லிட்டு இப்போதைக்கு கொஞ்ச காலத்துக்கு மட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவாள். உடனே வந்து அவன் வந்து ஆன்லைனில் செக் பண்ண ஆரம்பிப்பான். உடனே அவன் ஃப்ரெண்டோட கூட வேலை செய்கிறேன்னு சொல்லுவான், ஆன்லைனில் செக் பண்ணாத ஏமாத்துறவங்க இருப்பாங்க அப்படின்னு வந்து சொல்லுவான். இல்லை இல்லை பரவாயில்ல நீ செக் பண்ணு அப்படின்னு சொல்லி அவர் செக் பண்ண ஆரம்பிப்பான். ஆன்லைனில் செக் பண்ண ஆகும்போது தான் ஒரு புது வெப்சைட்டை வந்து சீக்கிரமாக டெலிவரி பண்ணணும் சொல்லி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அதில் வந்து ஒரு 15,000 ரூபா ஃபோன் வந்து 4,000 ரூபாய்க்கு தரதாக ஒரு ஆஃபர் வந்திருக்கும். அவன் ஃப்ரெண்டு வந்து நல்லா ஃபியூச்சர்ஸும் நல்லா தான் இருக்குது, வாங்குவான்னு சொல்லி கேட்குறேன், பேட்டரி பேக்கப்பும் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி ஹீரோன் சொல்லுவாள். உடனே இன்னொருத்தான் வந்து சொல்லுவான், இது ஆன்லைனில் நம்பாதீங்க, காசு வாங்கிட்டு ஏமாற்றுவாங்க, ஃபோன் வராமல் போயிடும் அப்படின்றான். இது அது பரவாயில்ல ஆர்டர் பண்ணின்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்டு சொல்லுவான். உடனே வந்து அந்த ஃபோன் பேர் வந்து ரீசா, அதை வந்து ஆர்டர் பண்ணிடுவாள் அவளும். ஆர்டர் பண்ணிட்டு வெயிட் பண்ணுவாள் ஃபோனுக்காண்டி. அடுத்த நாள் வந்து ஆஃபீஸில் நின்றுட்டுறப்போ அப்போ வந்து கொரியர் மேன் வருவான், அவன் வந்து கிராஸ் பண்ண வருவா. அப்போ வந்து பைக் சடனாக கிராஸ் பண்ணி போவோம், பார்த்து போமா அப்படின்னு சொல்லிட்டு பைக் கடன் சொல்லிட்டு போவான். உடனே அவள் வேகமாக போய் கொரியர் கண்ட போய் அந்த ஓடி போய் அந்த ஃபோனை வாங்கிடுவான். ஃபோனை வாங்கிட்டு பாப்பா நல்லா இருக்குன்னு சொல்லி அவன் ஃப்ரெண்டெல்லாம் போதான், ஃபோன்லாம் நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். கங்க்ராஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டெல்லாம் சொல்லிட்டு போயிடுவாங்க. அப்புறம் ஃபோன் எடுத்து அவள் தனியாக செல்ஃபி எடுத்து ஆரம்பிப்பா. அப்போ மேலே அவளோட லைட் வந்து ஸ்பார்க் அடிக்கிற மாதிரி அவளுக்கு கேட்கும். ஓகே என்னவோ இதுன்னு சொல்லிட்டு அவன் மிஸ்டேக்குன்னு சொல்லி அவன் நினச்சிக்குவாள். இருந்தாலும் 2-3 செல்ஃபி எடுத்துக்குவாப்பேன். உடனே அவன் ஃப்ரெண்டுக்கு கேட்பான், ஃபோன் எப்படி இருக்குன்னு. ஃபோன் ஓகே, ஆனால் செல்ஃபி கேமரா தான் ஒழுங்காக வேலை செய்ய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் அவட்ட. அப்புறம் அவளும் அவன் ஃப்ரெண்டும் வெளியே ஹோட்டலில் சாப்பிட போயிருப்பாங்க. அப்போ அவள் ஃபோனை எடுத்து கேட்பாள், இங்கே பாரு யாரோ எனக்கு மெசேஜ் பண்ணுறான்னு சொல்லிட்டு கேட்பான். யாராவது ஆன்லைன் ஸ்டாக்கர்ஸாக இருக்கும், அதையும் பெருசாக கண்டுக்கிற எவனாவது சும்மா உன்னை கரெக்ட் பண்ணுறதுக்காண்டி மெசேஜ் பண்ணிப்பேன் அப்படின்றான். ஆ சரி சரி ஓகேன்னு சொல்லி அப்போ ஒரு செல்ஃபி எடுப்பாள். அப்போ ரோட்டில் உள்ள தெரு பல்ப் வந்து ஸ்பார்க் ஆகிற மாதிரி அவளுக்கு தெரியும். சரின்ட்டு அவள் செல்ஃபி எடுத்துகிட்டு போயிடுவாள். அங்கே 2 பேரும் நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு சாப்பாடு சாப்பிட்டு 2 பேரும் அவங்க வீட்டுக்கு வந்துடுவாங்க. அப்புறம் வீட்டை வந்து அவளோட ஃபோனை வந்து சார்ஜர் வச்சுருப்பாள். சார்ஜர் வச்சுட்டு அவள் தூங்க போயிடுவாள். தூங்க போனே அந்த சார்ஜிங் பின் வந்து ஸ்பார்க் வர ஆரம்பிக்கும். அவள் தூங்கிட்டு இருக்க வந்து கண்ணு முடிக்க ஆரம்பிச்சு, என்னடா சத்தம் இங்கேன்னு சொல்லி கண்ணு முடிச்சு பார்த்தா அந்த ஸ்பார்க் வரும். அவள் உடனே அந்த ஸ்பார்க்கை சார்ஜரை ஆஃப் பண்ணிட்டு எடுக்கிறான்னு பார்ப்பா, அவளுக்கு வந்து ஷாக் அடிச்சிடும். ஷாக் அடித்தோடனே அவள் என்னடா இது ஷாக் அடிக்குன்னு சொல்லிட்டு ஆஃப் பண்ணிடுவா. அவளை ஆஃப் பண்ணிட்டு அடுத்த நாள் வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து கேமராடாக வைக்க போயிடுவா. அவள் அவங்க கேமரா வச்ச கேமராடா நல்லா இருக்கான்னு சொல்லி பார்க்க போயிடுவா. 3 ஹாஸ்பிட்டல் கேமரா வேலை செய்கிறா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருப்பாள். அப்போ வந்து டாக்டர் வந்து உள்ளே வருவான், கூட வேலை செய்கிற வந்து வெளியே போயிடுவான். அப்போ டாக்டர் உள்ள வந்து பேசிகிட்டு இருப்பான். அப்போ டாக்டர் மட்டும் ரூமில் இருக்காரு. டாக்டர் வந்தோடனே ஹீரோயின்ட்டு தப்பாக நடந்துக்க முயற்சி பண்ணுறாரு. உடனே ஹீரோயின் வந்து தடுக்கிறாங்க, ஏன் அப்படி நடக்குது, நேற்று நைட்டு நீ இந்த மெசேஜ் பண்ணி இது மாதிரி தான் பண்ண சொல்லி சொன்னேன் அப்படின்னு சொல்லி சொல்கிற மெசேஜ் காட்டுறாரு. நான் உடனே ஹீரோயின் வந்து மெசேஜ் காட்டுறாங்க, அது மாதிரி எந்த மெசேஜும் பண்ணேன்னு சொல்லணுன்னு. உடனே அங்கே கூட்ட முடியுது. உடனே ஹீரோயின் அங்கேருந்து சண்டை போட்டு தனியாக வந்துடுவா, டாக்டர்கிட்ட சண்டை போட்டு தனியாக வந்துடுவா. எல்லோரும் அவட சமாதானம் பற்றி கூட்டிகிட்டு போயிடுவாங்க. ஹீரோயினை வந்து கீழே வந்து கார் வந்து உட்காந்துருப்பாள். உடனே ஹீரோயின் அந்த ஃபோனை வந்து ரிட்டர்ன் கொடுக்க பார்க்குறா. ஆனால் அந்த ஃபோன் வந்து ரிட்டர்ன் ஆப்ஷன் கிடையாதுன்னு சொல்லி ஆன்லைனில் காட்டுது. அப்புறம் கடையில் ஃபோன் கடையில் கொண்டு போய் ரிப்பேர் எதாவது இருக்கான்னு பார்க்க சொல்கிறான். அவங்க ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு வைரஸ் எதுவும் இல்லை, இருந்தாலும் நான் ஒரு தடவை ரீசெட் பண்ணேன்னு சொல்லி ஹீரோயின்ட ஃபோனை கொடுத்துறாங்க. அப்போ ஹீரோயினோட ஃப்ரெண்டு சொல்கிறான், இதுக்கு தான் நான் வேறு நல்ல ஃபோனை கம்பெனி ஃபோனை வாங்க சொன்னேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சரி அதெல்லாம் இருக்கட்டும் சரின்ட்டு அவன் அங்கே வந்து கிளம்பிடுறான். கடையிலேருந்து மொபைல் கடையிலேருந்து ஹீரோயின் கிளம்பும்போது வந்து ஹீரோயின் வந்து கடைக்காரன் கூப்பிட்றாங்க. கூப்பிட்டு இந்த பழைய ஃபோன் வச்சுக்கோ, அதில் ஏதாவது ப்ராப்ளம் வந்தால் இந்த ஃபோனை சிம் போட்டு வேலை யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி கடைக்காரன் ஒரு ஃபோனை கொடுத்து விட்றான். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோனை சிம்மை மாட்டி கட்டி போட்டு தூங்குறான். தூங்கும்போது பார்த்தா ஃபோன் வருதுன்னு பார்த்தா அந்த கடைக்காரன் கொடுத்த ஃபோனில் வராமல் அந்த அவள் ஆன்லைன் ஆகணும்னா அந்த ஃபோன்லேருந்து ஃபோனுக்கு ஃபோன் வருது. அவள் உடனே ஆச்சரியமாக தோணுது. அந்த பழைய ஃபோன் எடுத்து பார்க்குறா, சிம்மெல்லாம் அந்த ஃபோன் கூட தான் இருக்குது, ஆனால் கால் வந்து இந்த ஃபோன்லேருந்து வருது. உடனே அவள் வந்து பயந்து போடுறா, என்ன அது இப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு. அப்போ ஆத்தங்கரையில் உட்காந்துருக்கா. அப்போ அம்மா கூட பேசிகிட்டு இருக்கேன், நான் வந்து வீட்டுக்கு போனேன் ஃபோனே பண்ணலையே அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொல்லிட்டுருக்கேன். ஏதாவது தெரியாமல் வந்திருக்கோம் அப்படின்னு வந்து சொல்கிறான். சரின்ட்டு அங்கே உட்காந்துருக்கும் போது அவள் ஃபோனை பார்க்குறா. ஃபோனை பார்த்துட்டு அதை ஆற்றுல தூக்கி போட்டுடுறா, ரொம்ப தூரத்துக்கு ஆற்றுக்குள்ளே போட்டுறா. உடனே அதுவும் தண்ணிக்குள்ளே போயிடுது.
திரும்பி பண்ண அவன் கிளம்பி வீட்டுக்கு வந்துடுறான். வீட்டுக்கு வந்தோடனே அவள் கையை பார்க்குற அவங்க அம்மா பார்க்கும்போது என்ன கையெல்லாம் சொறி சடங்க மாதிரி புண்ணாக வந்திருக்கு. அது பார்த்துட்டு அவள் சொல்கிறான், என்ன இது சொறி சடங்காக இருக்குன்னு கேட்குறாங்க ஹீரோயின்கிட்ட அம்மா. அதுக்கு வந்து அவள் சொல்கிறான், ஏதாவது கடிச்சிருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறான். ஓ சரின்ட்டு அவள் வந்து ஆயின்மெண்ட் போட்டு விட்றான். இது வந்து சாமியாருக்கு கொடுத்த ஆயின்மெண்ட்டு, இது போட்டால் எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு வந்து சொல்கிறான். அப்போ வந்து பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து வரான், நீ ஏன் ஒரு மாதிரியாக இருக்குன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு வந்து சொல்கிறான். ஏதோ மறந்த மாதிரி தோணுது அப்படின்னு வந்து சொல்கிறான். நீங்கள் என்ன மன்னிக்குன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்டாக சொல்கிறான். என்ன ஹீரோயின் உடனே கேட்குறேன், என்ன மறந்துன்னு சொல்லிட்டு. இப்போ தூக்கி போன ஃபோனாக கொண்டாந்து வந்து தந்துடுவான், நான் தண்ணிக்குள்ளே தூக்கிப்பட்டேன்னு சொல்லி இவன் மனசுக்குள்ளே நினைப்பா. அங்கே குளத்தில் இப்போ கடைசி படிக்கட்டு இருந்தது நல்ல வேலை தண்ணிக்குள்ள விழல, நான் காப்பாற்றி கூட்டியாந்து வந்து கொடுத்துட்டேன், இந்தாங்க பத்திரமா வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கையில் கொடுக்குறான். கைடை அதை போன கைடை வாங்கினோடனே அவள் கையில் இந்த அரிப்பு தடிமன்னா காணாமல் போயிடுது. உடனே அவங்க அம்மா வந்து கையை பார்த்துட்டு, பார்த்தியா நான் மருந்து போட்டனால தான் காணாமல் போச்சு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இவளுக்கு ஒரே ஆச்சரியம், என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு இவருக்கே புரியல. உடனே ஹீரோயின் வந்து வாஷிங் மிஷினில் போட்டு ஃபோனை குளிப்பாட்டுறான். நமக்கு தான் திரும்பி வாஷிங் மிஷினில் போட்டால் ஃபோன்னா நல்லாவே இருக்கான்னு சொல்லிட்டு இருந்தாலும் அதையும் ட்ரை பண்ணி பார்க்குறேன். வாஷிங் மிஷினில் போட்டு தண்ணியில் நல்லா இது பண்ணதுக்கப்புறமா அந்த ஃபோன் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக கெத்தாக நிற்குது. இப்படி ஒரு ஃபோன் என்கிட்ட இல்லையே. சே ரோட்டில் நடந்து வீட்டுக்கு போயிட்டுருக்கா. அப்போ வந்து ஃபோனை பார்க்குறா, ஃபோனில் ஆட்டோமேட்டிக்காக யாரும் மெசேஜ் பண்ணுறாங்க. உடனே என்ன பண்ணுறா, ஃபோனை வந்து ரோட்டிலே போட்டுடுறான். ரோட்டிலே போட்டு அங்கேருந்து கொஞ்சம் தூரம் நடந்து போகிறான். அப்போ ஃபோன் வந்து அடிக்குது, அவளோட ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணியிருக்கேன். அதை ஃபோனை போய் எடுக்க பார்க்குறா, அது வரவே மாட்டேங்குது. அது ரோட்டில் தரையோடையே ஒட்டிக்கிட்டு இருக்குது. எவ்வளோ முயற்சி பண்ணுறா எடுக்க, மழை வேறு பேஞ்சிட்ருக்கு. அப்போ வந்து அப்போ ஸ்பீடாக ஒரு கார் வருது. கார் வரும்போது என்ன பண்ணுறேன், ஃபோன் வந்து தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காண்டி அங்கிட்டு போய் பறந்து போய் விடுது. அந்த பர்சனால் வந்து ஹீரோயினும் அந்த பக்கம் போய் பறந்து விழுந்துடுறான். பறந்து விழுந்தோடனே ஹீரோயின் பயந்து போய் வீட்டுக்கு ஓடியாரன். வீட்டுக்கு ஓடியாந்த கையில் பார்த்தா கையிலாம் ஒரே தடிமனாக இருக்குது. என்ன ஆச்சுன்னு தெரியல அவளுக்குன்னு சொல்லி ரொம்ப பயமாக இருக்கா. உடனே அவளுக்கு அப்போ தான் தோணுது, அம்மா போட்ட மருந்தால் அந்த தடிமன்லாம் போல, ஃபோன் கையில் வந்தனால தான் அந்த தடிமன்லாம் போயிருக்குன்னு சொல்லி அவளுக்கு தெரிய வருது. உடனே வேகமாக ரோட்டுக்கு போய் அந்த ஃபோனை வந்து தேடுறா. அப்போ ஆட்டோமேட்டிக்காக அதில் ரிங்டோன் அடிக்குது. போய் கண்டுபிடிச்சி அந்த ஃபோனை எடுத்துடுறா. எடுத்து கையோடு எடுத்து வீட்டுக்கு வரா. வீட்டுக்கு வந்து பார்த்தா அந்த தடிமண் ரேஷஸ் தான் காணாமல் போயிடுது. அடுத்த நாள் காலையில் ஃபோனை சுற்றி எல்லாட அடித்து உடைக்கிறா. உடச்சி அந்த ஃபோனில் டிஸ்பிளேயில் வந்து பெரிய விரிசல் விழுந்துருது. விழுந்ததுக்கப்புறம் அந்த விரிசல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்குது. அதே சமயத்தில் ஹீரோயினோட கன்னத்தில் விரிசல் வந்து விட ஆரம்பிக்குது. ஃபோனில் எப்படி விழுந்ததோ அதே மாதிரி விரிசல் விட ஆரம்பிக்குது. அதில் விரிசல் குறைய குறைய இதில் ஹீரோயின் கன்னத்தில் விரிசல் வர ஆரம்பிக்குது. அப்போ தான் ஹீரோயின் கண்ணாடியில் போய் பார்க்குறான். இப்போ கன்னத்துலேயும் பெருசு பெருசாக விரிசல் வர ஆரம்பிக்குது. அப்போ தான் தெரியுது அந்த ஃபோனை விரிசல் பண்ணோன்னே இவன் கன்னத்தில் விரிசல் ஆரம்பிக்குது. அப்போ ஃபோனை ஒன்றுமே பண்ண முடியும்னு இவன் தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறான். உடனே அந்த கதை கேட்குறான் வந்து கேட்குறான், தேஜஸ்வியோட அவங்க முகத்தில் வந்து அடுத்த நாளும் அந்த தலைமுறை வந்து தான் கேட்டான், அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்றான். ஆனால் இன்னும் அப்புறம் ஏன் இந்த லீசா பண்ண இன்னும் யூஸ் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்டு கதை சொல்லிட்டு இருந்தாலும் அவன்கிட்ட கேட்குறான். அவன் அது சொல்கிறான், அந்த ஃபோனை தூக்கி போடும்போது தான் அவனுக்கு எதாவது ப்ராப்ளம் வருது அப்படின்னு வந்து சொல்கிறான். அவன் நாங்கள் இன்டர்நெட்லாம் தேடி பார்த்தோம், லீசாங் கம்பெனியை பற்றி எங்களுக்கு எந்த டீட்டெயிலும் கிடைக்கல. அப்புறம் ஏதோ ஒரு ஸ்கின் ஸ்பெஷலிட்ட கொண்டு போய் காட்டணும், அவரும் ஒரு இதுவும் சொல்லலை, எல்லாம் நார்மலாக தான் இருக்குன்னு சொல்கிறாரு. உடம்புல எந்த அலர்ஜியும் இல்லைன்னு தான் சொல்கிறாரு அப்படின்னு வந்து அந்த ஃப்ரெண்டு வந்து அந்த சயின்ஸ் எடுத்துருந்தால அவர்கிட்ட வந்து சொல்லிகிட்ருக்கான். இப்படிலாம் இருக்கும்போது தான் என்னோட இன்னொரு ஃப்ரெண்டு இருக்காங்க, அவன் வந்து ஒரு ஐடியா சொன்னாங்க ஹீரோயின்ட்ட அப்படின்னு வந்து சொல்கிறான். கேட்டால் மந்திரவாதிக்கிட்ட கூட்டிகிட்டு போனோம் அப்படின்னு வந்து சொல்கிறான். மந்திரவாதி முட்டையெல்லாம் ஓதிட்டு உங்களுக்கு என்னாச்சுன்னு சொல்லி கேட்குறான் ஹீரோயின்ட்ட. ஹீரோயின் வந்து சொல்கிறான், எனக்கு எதுவும் இல்லை, அந்த ஃபோனில் தான் போய் பிடிச்சிருக்கு அப்படின்னு வந்து சொல்கிறான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவன் போய் தண்ணி எடுக்க குடிக்க போகிறேன். தண்ணி குடிக்கும்போது வந்து அவனுக்கு வந்து ஃபோன் வர ஆரம்பிக்குது. ஃபோன் அடிக்கும்போது அவன் வந்து தண்ணியை குடிக்கிறான். அப்போ வந்து அந்த ஃபோனை எடுக்காதீங்க அவன் சொல்கிறான், ஃபோனை எடுக்காதீங்க அப்படின்னு வந்து சொல்கிறான். அப்போ வந்து தண்ணி குடிக்கும்போது பின்னாடி வந்து அந்த ஃப்ரிட்ஜோட டோர் வந்து அவன் மண்டையில் வந்து அடிச்சிருது. அடித்தோடனே அவன் அந்த இடத்துலேருந்தே விழுந்துடுறான். அதே மாதிரி அவனுக்கு இருக்க ரெண்டு ஃபோனும் எல்லா ஃபோனும் அடிக்க ஆரம்பிச்சது. அப்புறம் அவன் ஹீரோயினோட அந்த ஃபோனும் அடிக்க ஆரம்பிச்சிருது. எல்லா ஃபோனும் அடிக்க ஆரம்பிச்சோன்னா பயந்துடுறாங்க எல்லோரும். பயந்துட்டு அங்கேருந்து அந்த முட்டை வந்து ஓடி வந்து கீழே விழுது. கீழே விழுந்தோடனே உடஞ்சிருது. உடஞ்சோடனே ஹீரோயின் முகத்தை எப்படி கிராக் ஆச்சோ அதே மாதிரி அந்த முட்டை வந்து உடஞ்சி ரத்த கலர மாறுது. ஹீரோயின் வந்து இன்னும் பயந்துடுறான். அப்புறம்
உடனே அவன் ஃப்ரெண்டு சொல்கிறான், நான் தான் அப்போ சொன்னேன் அந்த பேய்கிட்டலாம் போக வேணாம், பேய் ஓட்டுறவங்கிட்டலாம் போக வேணாம்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சரி ஓகே, இதுக்கு என்ன தான் வழி அப்படின்னு சொல்லி கேட்குறான். முதல்ல அந்த ஃபோனை விற்றது யாருன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறான் அப்படின்னு சொல்கிறான். உடனே ஹீரோயின் அவளோட ஃபோனை எடுத்து போய் பார்க்குறா யார் விற்றான்னு சொல்லிட்டு. அப்போ தான் பார்க்குறா ஒருத்தன் வந்து விற்றுருக்கான் இப்போ தான் சமீபத்தில் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. அதான் நம்பர் கிடச்சிச்சிட நம்ம அதை வச்சு அட்ரஸ் கண்டுபிடிச்சிடலாம், ஃபோன் எடுக்கலன்னா பரவாயில்ல அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஹீரோயின்ட்ட. நம்ம நாளைக்கு போய் பார்த்துக்கலாம் அவரை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இப்போ ஃபோனை விற்றவனை காட்டுறாங்க. அவன் வந்து உட்காந்து எல்லா ஃபோனையும் ஆன்லைனை விற்கிற அவன் வேலை பார்த்துட்ருக்கான். அவன் உடனே அந்த சுடுதண்ணியை பட்டி வீட்டு பாட்டு கேட்டுட்டு சுடுதண்ணியை வைக்கிறான். அப்புறம் சுடுதண்ணி ஆனதுக்கப்புறம் போய் அதை ஆஃப் பண்ணுறான். அதை ஆஃப் பண்ணோடனே வந்து மியூசிக் பிளேயரும் ஆஃப் ஆகிடுது டிவியில். உடனே திரும்ப ஆன் பண்ணுறான், அது வீட்டோட மியூசிக் பிளேயர் தன்னான ஆஃப் ஆகிடுது. என்ன தான் பிரச்சனை சொல்லி போய் பார்க்குறான் அவன் கிட்ட போய் டிவி கிட்டே போய் பார்க்குறான். அவனுக்கு அப்னா மாதிரி சவுண்டெல்லாம் கேட்குது, காதே வெடிச்ச மாதிரி சவுண்டெல்லாம் கேட்குது அவனுக்கு. உடனே என்ன பண்ணுறான், அந்த ப்ளக் பாயிண்ட்லேருந்து தான் அவனுக்கு சவுண்டு கேட்காது. உடனே அவனோட அந்த ரீசா ஃபோன் வந்து பறந்து வந்து அவன் நெஞ்சில் ஒட்டிக்குது. நெஞ்சில் ஒட்டி அதிகமாக வைப்ரேஷனும் ரேடியேஷனும் கொடுக்குது. அதனாலேயே அவன் செத்துடுறான். செத்துட்டு அடுத்த நாள் வந்து இவங்க வந்து பார்க்க வராங்க. அப்போ அவங்க வீட்டில் கூட்டமாக இருக்குது. என்னென்னு கேட்டால் இவர் வந்து நெஞ்சு ஹார்ட் அட்டாக்னால அவர் செத்துட்டார் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. கேட்டால் இவருக்கு ஆட்ரு ஆல்ரெடி ஆப்ரேஷன் பண்ணியிருந்தாங்க, அதனால் மொபைலோட ரேடியேஷன் அதிகமாக கண்டு பட்டு அவர் செத்துறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே வந்து இவ ஹீரோயின் வந்து அங்கே பார்க்குறா, டேபிளில் வந்து இவ யூஸ் பண்ண மாதிரியே ஃபோன் அவர்கிட்ட இருக்கிறத சொல்லி பார்க்குறா அவ. உடனே அவனோட ஃபோட்டோலாம் ஃபேஸ்புக்கில் பார்த்துட்ருக்கான். அவன் நிறையா ஃபோட்டோ எடுத்து ஃபேஸ்புக்கில் போட்டிருக்கான், அதை பார்த்துட்ருக்கான் ஹீரோயின். உடனே அதை வச்சுட்டு அவரோட ஃபோனை எடுத்துகிட்டு அங்கேருந்து ஆஃபீஸை விட்டு கொஞ்சம் வெளியே வரா ஹாலுக்கு. உடனே அவங்க கம்பெனியில் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் இருக்குது, அதில் மார்க்ஸ் 12 எழுதியிருக்கு. ஆனால் இந்த கேமராவில் மார்க்ஸ் 21 வந்திருக்கு, ஏன் இப்படி வந்திருக்குன்னு சொல்லி கேட்குறான். தெரியல அப்படின்னு சொல்லி இவன் சொல்கிறான் அவன். அப்புறம் அன்றைக்கி ஹோட்டலில் சாப்பிடும்போது ஒரு ஃபோட்டோ எடுத்தாங்களா அதையும் பார்க்குறான். அதுலேயும் அந்த டியூப்லைட் வச்ச இடத்துக்கிட்ட வந்து 21 வந்து எழுதியிருக்கு, அதையும் பார்க்குறான். உடனே அவன் செத்தாங்க, அவன் ஃபோன் விட்டு ஒருத்தன் செத்தாங்க, அவனோட ஃபோட்டோஸ்லாம் எடுத்து பார்க்குறான். அது ஏதாவது எங்கேயாவது நம்பர் கிடச்சிருக்குன்னு பார்க்குறாங்க. அவங்க பார்க்கும்போது அங்கங்கே ரெண்டு மூணு ஃபோட்டோ ஒரு நம்பர் கிடைக்குது. உடனே அவனோட எல்லா ஃபோட்டோவும் எடுத்து ப்ரிண்ட் எடுத்து வச்சுக்கிறான் அவன் ஹீரோயின். அப்போ ஹீரோயினோட ஃப்ரெண்டு இவனுக்கு பார்க்குறேன், என்ன எல்லா செல்ஃபியும் ஒவ்வொரு நம்பராக இருக்குன்னு சொல்லி பார்க்குறாங்க. அப்போ ஹீரோயின் என்ன பண்ணுறா, டக்குன்னு ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறான் அவளை, செல்ஃபி எடுத்து பார்க்குறான். அப்போ அவள் அந்த செல்ஃபிக்கு பின்னாடி ஏதாவது நம்பர் இருக்குன்னு பார்க்குறான். அப்போ பார்த்தா 16 நம்பர் இருக்குது. என்ன 16 சொல்லி நம்பருக்கு பின்னாடி பார்த்தா பின்னாடி ஒன்றுமே இருக்காது, ஆனால் அந்த செல்ஃபியில் 16 நம்பர்னு இருக்குது. அப்போ கேமராவில் எதாவது பக்கு ஏதாவது இருக்கும் அப்படின்னு சொல்லி, கேமரா எதாவது பிரச்சனையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்ருப்பாங்க. அப்புறம் அங்கேருந்து காரில் போயிட்டுருப்பாங்க. காரில் போயிட்டுருக்கும்போது ஒரு டிராஃபிக் சிக்னல் வந்து 30 seconds 29 seconds அப்படி கம்மி ஆகிட்டே வரும் ரெட் சிக்னல்லேருந்து. அப்போ தான் கண்டுபிடிச்சிட்டேன் வண்டியை ஓரம் பண்ணி பாட்டு அப்படின்னு வந்து இவன் சொல்கிறான் சிக்னல் போட்டதுக்கப்புறம். உடனே இவன் ஓரம் பண்ணி பாட்டுறான். பண்ணி பாட்டோடனே அவன் வந்து ஹீரோயின் வந்து அவனோட செத்தான அவனோட எல்லா ஃபோட்டோ எடுத்து அங்கே வச்சு காட்டுறான். இவன் வந்து எடுக்கிறதுக்கு ஒரு 21 முன்னாடி எடுத்த ஃபோட்டோ இந்த ஃபோட்டோ, 15 எடுத்த ஃபோட்டோ இந்த ஃபோட்டோ, 6 எடுத்த ஃபோட்டோ இந்த ஃபோட்டோ அப்படின்னு சொல்லி வரிசையாக ஒவ்வொரு ஃபோட்டோங்க சொல்லி காட்டுறான். இந்த அவன் சாகம்புறத்துக்கு அன்னைக்கு எடுத்த ஃபோட்டோ இதில் வந்து 1 நம்பர் இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறான். சொன்னோடனே என்ன பண்ணுறான், இந்த இடம் ஏதோ கவுண்டர் மாதிரி இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறான். சொன்னோடனே அவள் அங்கே டைமை பார்க்குற டைம் பார்த்தா 12:00 இருக்குது. உடனே அவள் தன்னோட இன்னொரு செல்ஃபி எடுத்துக்கிறா. அப்போ பார்த்தா அதில் நம்பர் காட்டுது 15. அப்போ ஃப்ரெண்டுகிட்ட சொல்கிறா, எப்படி ஒரே நாடாக ரெண்டு வேறு வேறு நம்பர் காட்டுது, காலில் 16 காட்டுச்சு இப்போ 15 காட்டுது, ஒரே நாள் எடுத்து வேறு வேறு நாள், இது வந்து நம்ம நேற்று எடுத்த ஃபோட்டோவில் வந்து 16 காட்டுச்சு இப்போ இன்றைக்கி எடுக்கிற ஃபோட்டோவில் 15 காட்டுது அப்படின்னு வந்து சொல்கிறான் அவன். அப்போ ஹீரோயின் சொல்கிறா, இது வந்து சாகிறதுக்காண்டியாக ஒரு கவுட் டவுன், இன்னும் 15 தான், 15 என் உயிருக்கு ஏதோ நடக்க போகுது அப்படின்னு சொல்கிறான். அந்த இடத்துல வந்து இன்டர்வல் போடுறாங்க, இன்னும் 15 என்ன நடக்குன்னு சொல்லிட்டு. அப்புறம் அந்த கதை சொல்கிறாள், அந்த ஃப்ரெண்டுகிட்ட சொல்கிறான், நீங்கள் தான் இந்த கேஸை எப்படியாவது சால்வ் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறான். அது எப்படி சால்வ் பண்ணி கொடுக்குறது, இது ரொம்ப பேயாக இருக்கே அப்படின்னு வந்து சொல்கிறான். இருந்தாலும் நீங்கள் தான் ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு வந்து சொல்கிறான் அந்த ஃப்ரெண்டு. சரி ஓகே ட்ரை பண்ணேன் அப்படின்னு வந்து சொல்கிறான். அவன் ரூமில் வந்து சிசிடிவி கேமரா வச்சிடுறான். அவன் கேமரா வச்சோன்னு வந்து அவன் வந்து ஃப்ரெண்ட் போக சொல்கிறான். இப்போ அவன் பிஸ்னஸில் வந்து அவன் வந்து கான்சன்ட்ரேட்டே பண்ண மாட்டேங்கிறான், இப்போது தனியாகவே பயத்தோடையே சுற்றிட்டுருக்கான் அப்படின்னு வந்து சொல்லிகிட்ருக்கான் அவன். அந்த பிடிப்புன்னு ஒருத்தன் செத்தான, அதுக்கப்புறம் வந்து அந்த ஃபோன் கம்பெனி கணங்க நாங்கள் கான்டாக்ட் பண்ணோம், அவன் அந்த ஃபோன் வந்து வேறு ஒருத்தவங்களுக்கும் விற்றுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து அவனை பார்க்க போனோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே வந்து ஹீரோயின் வந்து அவளை போய் பார்க்க போயிருக்கான். அவன் ஒரு பெயிண்டர், நல்லா பெயிண்ட் வரைகிறவன்.
அவங்க கூட நல்லா பேசிட்டு அவனை பார்க்கணும்னு வந்து சொல்கிறாங்க. அப்போ அங்கே இருக்கவங்க வந்து அந்த அங்கே உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. திங்கக்கிழமை என்னோடய எக்ஸிபிஷன் ஷோ இருக்குது, நீங்கள் கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அப்புறம் நீங்கள் வச்சுருக்க மாதிரி தான் எங்கிட்டையும் ஒரு ஃபோன் இருக்குது அப்படின்னு வந்து ஹீரோயின் சொல்கிறான். ஓ ஆமாம், எல்லாம் நல்லாயிருக்கு, ஆனால் கேமரா தான் சரியாது அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறான். அப்படியா, நீங்கள் ஒரு செல்ஃபி கேமரா எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளை ஒரு ஃபோட்டோ எடுக்க சொல்கிறான். அவனும் வந்து ஃபோட்டோ எடுத்துறான். ஃபோட்டோ எடுத்தோடனே அங்கே ஒரு வேலை வந்துருச்சுன்னு சொல்லி அவன் எழுந்து போயிடுறான். அப்போ வந்து ஹீரோயின் வந்து அவனுக்கு தெரியாமல் அந்த ஃபோனை எடுத்து பார்க்குறான். அவன் ஃபோட்டோ எடுத்துகிட்டு போய் பார்த்தா அவன் அவனோட ஃபோட்டோவில் வந்து மூணாம் நம்பர் போட்டிருக்கு. ஜீசஸ் படம் வரைஞ்சிருப்பான், மூணாம் நம்பர் வந்து ஃபோட்டோவில் தெரியும், ஆனால் அந்த ஜீசஸ் இது தெரியாது. உடனே இது ஏதோ நடக்குது, இன்னும் மூணு நாள் இவனுக்கு ஏதோ ஆபத்து நடக்கு நடந்துடும் அப்படின்னு வந்து அவன் இப்போ சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பிடுவான். ஆனால் இந்த விஷயம் வந்து அவன்கிட்ட சொல்லாமையே அவன் வந்து அவன் அங்கேருந்து கிளம்பிடுவான். அங்கே சயின்ஸ் கிளாஸ் எடுத்தானே அவன் வீட்டுக்கு வந்து அவனை ஹீரோயினை வர சொல்கிறான் ஃப்ரெண்டு. போய் அங்கே போய் பார்த்தோன்னே அந்த ஃபோனோட ஒரு காப்பியை வந்து அவன் கம்ப்யூட்டரை எடுத்து வச்சிடறான். அந்த சயின்ஸ்காரன் எடுத்து வச்சுட்டு அந்த ரேடியேஷன் ஃபோன் எவ்வளோ ரேடியேஷன் இருக்குன்னு செக் பண்ணுறான். அது வந்து தான் ரொம்ப அதிகமாக இருக்குது, நார்மல் ஃபோனோட எவ்வளோ இருக்குமோ அதோட ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறான். ரேடியேஷன் செக் பண்ணிட்டு நார்மல் ஃபோன் எவ்வளோ இருக்குமோ அதோட ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறான் அவன். ஆனால் ரேடியேஷனால் நிறையா பிரச்சனை வரும், அது ஏதாவது நெகட்டிவ் வேவ்ஸாக கூட இருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கான் அவன். சரி நீ செல்ஃபி எடுத்தால் தான் வருதுன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஒரு கேலண்டர் இருக்கும், டேவிஸ் கேலண்டர், 1, 2, 3, 4, 5, 6, 13 வரை இருக்கும். அந்த அங்கே பக்கம் திரும்பி ஒரு செல்ஃபி எடுக்க சொல்லுவான். அங்கே போய் பார்த்தா எல்லாம் 1, 2, 3 அதில் எங்கேதான் நம்பர் தெரியுதான் பார்க்க சொல்லுவான். ஆனால் அதில் எதுவும் நம்பரே தெரியாது. பார்த்தியா இப்போ கேலண்டரை 10 ஃபோட்டோ எடுத்தால் இதில் எந்த நம்பரும் இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறான். அப்போ அப்புறம் கேமராவை நமக்கு காட்டுறாங்க, அது கூட போய் பார்த்தா டைனிங் டேபிளில் வந்து நம்பர் எழுதியிருக்கு, 12, 13 சொல்லிட்டு போய் நம்பரை வந்து காட்டுறாங்க. ஆனால் அது வந்து அவங்களுக்கு தெரியல என்ன நம்பர் எழுதியிருக்குன்னு சொல்லிட்டு. ஆஃபீஸில் வந்து சொல்கிறேன், நீ ஒழுங்காக வேலை பார்க்க மாட்டேங்கிற, ஏதாவது கான்சன்ட்ரேட் பண்ண அப்படின்றான். என்ன பண்ணுறது, இந்த ஃபோன் நல்லா பிரச்சனையாக இருக்குன்னு சொல்லிட்டு ஃபோனை தூக்கி கீழே போடுறான். கீழே போட்டோடனே அங்கே சாம்பிள்காண்டி வச்சிருக்க எல்லா சிசிடிவி கேமராவை வந்து இவரையே மானிட்டர் பண்ணுது. இவரோட வீடியோவே அந்த கேமரா டிவியில் காட்டிக்கிட்டே இருக்குது. அப்போ இவனும் பார்க்குறான், அவன் ஃப்ரெண்டும் பார்க்குறான் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு. உடனே கையில் போய் அந்த ஃபோனை எடுத்துக்கிறான். அப்புறம் எல்லா கேமராவும் நின்றுது. அப்புறம் வீட்டில் இவன் மாட்டிட்டு இந்த சிசிடிவி கேமராவையும் கட்டி விட்டுடுறான். கட்டி விட்டு இருந்தாலும் எந்த யூஸும் இல்லை, இது இருந்தாலும் நம்ம காப்பாற்று தான் அப்படின்னு சொல்லி நினச்சிட்றான். அப்புறம் அந்த சயின்ஸ் ஆள் வந்து அந்த ஹீரோயினை வந்து வர சொல்கிறான். அடுத்த நாள் போய் பார்த்தா உங்கள் ஃபோனை வந்து காப்பி பண்ணி வச்சதை அது ஒரு ஐட்டன் போட்டுறது ஒரு வீடியோ வந்திருக்கு, அதில் ஒரு ஃபோனை வந்து ஒருத்தன் ரிசர்ச் பண்ணிகிட்ருக்கான், அந்த வீடியோ கிடச்சிருக்கு அப்படின்னு வந்து சொல்கிறான். உடனே அந்த கார்னரை வந்து அந்த கம்பெனியோட எம்ப்ளம் கொடுத்துருக்கோம், இந்த கம்பெனி போய் விசாரிச்சா ஏதாவது சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்டு வந்து சொல்கிறான். உடனே ஹீரோயினும் அவன் ஃப்ரெண்டு வந்து அந்த கம்பெனிக்கு போகிறாங்க. உடனே அந்த கம்பெனி போய் விசாரித்தா அவன் 21 இங்கே தங்கி ஒரு ஃபோன் தயாரித்தான், அதில் நல்லா அதாவது சார்ஜர் போட வேண்டாம், அந்த பேட்டரி வந்து ஃபுல்லாக சார்ஜ் ஆகும், அப்படி ஒரு ஃபோனில் நான் ஆராய்ச்சியில் ஈடுபட்டு இருந்தேன், அதுக்கப்புறம் அவனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, நீ வேணால் அவன் ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்டு பாருங்கள், நான் இப்போ தான் வந்தேன் இந்த இடத்துக்கு அப்படின்னு வந்து சொல்கிறான். உடனே அவன் ஃப்ரெண்டு சொல்கிறான், ஆமாம் அவன் 21 கஷ்டப்பட்டு ஒரு ஃபோன் கண்டுபிடிச்சான், அது வந்து வேறு ஒரு கம்பெனிக்காரங்க கூட அவனோட இது பேட்டன் ரைட்டு எல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க, ஆனால் இந்த என்னவங்க சீனியர் மேனேஜர் வந்து வேறு இடத்துல தப்பான இதுக்கு நல்ல டாபத்துக்கு விற்கிறதுக்காண்டி அவனோட ப்ரொபோசலை வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, அதனால் கோபம் அடைஞ்சு அவன் வந்து அவனோட எல்லா இதுக்கும் நெருப்பு வச்சு கொளுத்தி ஆக்சிடென்ட் பண்ணிட்டான், அவனும் அதோட கரிஞ்சி செத்துட்டான் அப்படி வந்து சொல்கிறான் அவனோட ஃப்ரெண்டு. அந்த ரிசாப்போனோட ப்ராஜெக்டை வந்து பேடானனால ஃபயர் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, அந்த மேனேஜர் தான் எல்லாத்துக்கும் காரணமாக இருக்கும் அப்படின்னு. நான் இந்த நடந்தப்ப யூஎஸில் இருந்தேன், அவன் வீடியோ மட்டும் அனுப்பிச்சிருந்தான் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ காட்டுவான், அதை வந்து அவன் வந்து ஃபோன் தயாரித்து வந்து பேசியிருப்பான். நான் 24 கஷ்டப்பட்டு இந்த ப்ராஜெக்டை வந்து சக்ஸஸ் பண்ணியிருக்கேன், இது சூப்பராக இருக்க போகுது அப்படின்னு வந்து சொல்லிகிட்ருப்பான். அதில் உடனே போலீஸ் ஸ்டேஷனில் போய் கேட்பேன், அவங்க ரிசா ஃபோன் ஆக்சிடென்ட்டுக்கப்புறம் ஏதாவது ஃபோன் கிடச்சதா உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்பான் போலீஸ் ஸ்டேஷனில். போலீஸ்காரங்களும் இல்லைன்னு சொல்லிடுவாங்க. அப்புறம் அந்த கேஸை விசாரித்த இன்ஸ்பெக்டருக்கு என்னாச்சுன்னு சொல்லி கேட்பாங்க. அப்போ சொல்லுவாங்க, இன்ஸ்பெக்டர் வந்து இறந்து போயிட்டாரு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இன்ஸ்பெக்டர் இறந்து போனேன்னு சொன்னோடனே அவன் ஃப்ரெண்டு மட்டும்தான் இதை கேட்டிருப்பான். அவன் ஃப்ரெண்டு வந்து அந்த சயின்ஸ் டீச்சர் சொல்லுவான், இந்த ஃபோனை வச்சுருந்தேன் அந்த இன்ஸ்பெக்டரும் இறந்துட்டாரு அப்படி வந்து சொல்லுவான். இந்த விஷயம் வந்து ஹீரோனுக்கு தெரியாமல் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அவன் ஃப்ரெண்டு வந்து சொல்லுவான். சரி ஓகே பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லுவான். ஏன் சொன்னால் வந்து அவள் பயந்துருவா அப்படின்னு ஃப்ரெண்டு சொல்லுவான். அன்றைக்கி நைட்டு வந்து அவன் ஃப்ரெண்டு கூட மொட்டை மாடியில் பேசிகிட்டு இருப்பான். மொட்டை மாடியில் பேசிகிட்டு இருக்கும்போது அப்படியே ஃபோனை கண்டுபிடிச்சேன். அவங்க பேசிகிட்டு இருக்கும்போதே மறதியில் வந்து ஃபோனை வந்து மாடியில் விட்டுட்டு வந்து தூங்கிடுவான். இப்போ தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அவளை யாரோ தூக்கி போடுற மாதிரி இது வரும். உடனே அவள் எழுந்து பார்த்தா வந்து அவள் தலைக்கீழாக நின்றுட்டுருக்க மாதிரி தெரியும்.
உடனே அவன் வந்து திரும்ப கீழே போகிற மாதிரி பார்த்தா அப்போ தான் பெட்டில் இருந்து அவள் கீழே விழுவா. அப்போ தான் ஃபேன் வந்து அவகிட்ட வந்து அவளை கூட வரும். அப்போ தான் நினப்பா ஃபோனை எங்கேன்னு சொல்லி தேடுவாள். ஃபோனை எங்கேன்னு சொல்லி தேடும் போது தான் ஃபோனை வந்து மாடியில் மறந்துச்சுன்னு அவருக்கு ஞாபகம் வரும். உடனே ஓடி போய் மாடியில் வந்து எடுத்து வந்து அவள் தன்னோட வச்சுக்குவான். அப்போ தான் அந்த தெரியுது இவருக்கு ஃபோன் நம்ம கூட இல்லாட்டியும் நம்ம காப்பாற்ற தான், நம்மளை கொண்டுறோம் எப்படின்னு தானு அப்படின்னு வந்து அவன் நினப்பாள். உடனே போய் ஒரு செல்ஃபி எடுப்பா. செல்ஃபி எடுத்துட்டு பார்த்தா அதில் நாலா நம்பர் போட்டிருக்கும். அங்கே போய் பார்த்தா ஒன்றும் இருக்காது, ஆனால் வந்து அதில் வந்து நாலா நம்பர் தெரியும். நேற்று ஃபோட்டோ எடுத்துருப்பா, அதில் வந்து 12 காட்டியிருக்கோம். இன்றைக்கி ஃபோட்டோ எடுத்துருப்பா, அதில் 4 காட்டியிருக்கோம். என்ன அது டக்குன்னு 12 4 வந்து சொல்லி ரொம்ப பயந்துருவா. அப்புறம் அந்த ஃபோனை வாங்கினாலே அவன் சேஃபாக இருந்தால் இல்லாட்டி நீங்கள் ஒத்துக்கிறீங்களா இந்த ஃபோனில் ஆபத்து இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ சொல்கிறான். அந்த பெயிண்டருக்கு உடனே ஃபோன் பண்ணுறான். ஃபோன் பண்ணால் வந்து அவன் வந்து எடுக்க மாட்டேங்கிறான். சரி வாங்க போய் நம்ம நேரில் போய் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு போயிட்டுருக்காங்க. அதுக்கிட்ட என்ன பண்ணுறாங்க, நாளைக்கு எக்ஸிபிஷனுக்கு எனக்கு வேலை இருக்குது நீங்களாம் கிளம்புங்கன்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டெல்லாம் அனுப்பிச்சுட்றான். அனுப்பிச்சுட்டுக்கும் போது இவன் பாட்டு கேட்டுக்கிட்டே, அதாவது ஹெட்செட்டு கழுத்தை மாட்டிக்கிட்டே பாட்டு கேட்டுக்கிட்டே இது படம் அனுப்பிச்சிட்ருக்கான். அப்போ வந்து திடீர்னு ஏதோ ஒரு சத்தம் கேட்குது, என்னன்னு சொல்லி பார்க்குறான். அந்த ப்ளக் பாயிண்ட் வந்து ஒயர் மாதிரி என்னமோ வந்து இவனைக்கிட்ட வந்து தாக்க வருது. அப்புறம் வந்து இவனோட ஹெட்செட் வந்து ஃபோன் மாட்டியிருக்கான், ஃபோனோட சேர்த்து மாட்டிக்கிறான். அப்புறம் ஃபோன் தன்னால் பறக்க ஆரம்பிக்குது. ஃபோன் தன்னால் பந்த உடனே இவன் ஹெட்செட் வந்து கழுத்தை வந்து நெருக்க ஆரம்பிச்சிது. நெருக்க ஆரம்பிச்சோடனே வந்து ஏசியில் வந்து ஃபுல்லாக ஃப்ரீசரை வந்து ஆன் பண்ணி விட்டுருக்காங்க. ஃப்ரீசரை ஆன் பண்ணி விட்டோடனே ஹெட்செட்டு ஃபோன் வந்து ஹெட்செட்டை கழுத்து நெரிச்சோடனே அந்த கழுத்தை நெரிச்சிருது. கழுத்தை நெரிச்சி வந்து அவன் ஃப்ரீசரும் ஆன் ஆகி அப்போ அங்கே அவன் அந்த இடத்துலேயே செத்துட்றான். இவங்க போய் பார்க்குறாங்க. அப்போ தான் தெரியுது வந்து ஃப்ரீசரும் ஆன் ஆகிருக்கு, ஹெட்செட்டை நெருக்கி இவன் வந்து கொல்லப்பட்டிருக்கான் அப்படின்னு வந்து சொல்லிட்டு அப்போ தான் அவன் வந்து நம்ப ஆரம்பிக்கிறாரு. இப்போ யார் நம்புறீங்களா சொல்லிட்டு அந்த சயின்ஸ் அவ இவர்கிட்ட கேட்குறாரு. ஆ சரி கொஞ்சமாக நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு ஒரு மாதிரி ஆயிரும். நான் அம்மா அப்பா பார்க்கணும் போல இருக்குன்னு சொல்லிட்டு அம்மா அப்பா பார்க்க வந்துடுவான். என்ன திடீர்னு வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதில் உன்னோட சும்மா தான் வந்துன்னு வந்து சொல்லுவான். உடனே அம்மா அப்பா கூட பார்த்துட்டு அடுத்த நாளே கிளம்பி வர ஆரம்பிப்பான் வீட்டுக்கு. இதை வந்து அவன் வந்து கன்ஃபியூஸ் ஆகி வந்து அவனோட சயின்ஸை மேடை அதிகாரிகிட்ட சொல்கிறான். அவன் வந்து நீங்கள் பேயெல்லாம் நம்புறீங்கன்னு சொல்லி கேட்குறான். என்னோட பேயெல்லாம் நம்மள இருந்தாலும் சயின்ஸ் மூலமாக எப்படி இதை டீல் பண்ணுறதுன்னு சொல்லி கேட்குறான். அவன் ஒரு ஐடியா சொல்கிறான். இதை வந்து அந்த ஹீரோயினுக்கு வந்து ஃபோன் பண்ணி சொல்கிறான், நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவர்கிட்ட கூட்டிகிட்டு போகிறான். இங்கே பாருங்கள் இந்த டவரை வந்து நிறையா ரேடியேஷன் எனர்ஜி இருக்குது, அதனால் இது வந்து இதோட பவர் வந்து இன்னும் அதிகமாகிட்டே இருக்குது நெகட்டிவ் எனர்ஜியால் அப்படின்னு வந்து இவன் சொல்லிட்டு இருக்கான். இதை வந்து நமக்கு ரேடியேஷன் கிடைக்காம அது மாதிரி ஒரு இடத்துல நம்ம இதை வைக்கணும், இதுக்கு டவரே கிடைக்காத இடத்துல வைக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறான். அவன் உடனே ஒரு அலுமினியம் ஃபாயிலை வச்சு அதை வந்து மூடி வச்சிடறான். மூடி வச்சோடனே இப்போ இது ஃபோன் பண்ணுன்னு வந்து சொல்கிறான். ஃபோன் பண்ணி பார்க்கலாம், அது ஃபோனே இல்லை. இது மாதிரி ஒவ்வொரு ஐட்டத்துலேயும் ரேடியேஷன் இல்லாத ஒரு பொருளை பார்த்து நம்ம தேடி எடுத்து வைக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறான். ஆ சரி ஓகே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா அன்றைக்கி நைட்டு வந்து அவங்க என்ன பார்க்கறாங்க, ஓவனில் வைக்கிறாங்க. ஓவனில் வச்சு மூடி வச்சிடறாங்க. மூடி வச்சுக்கும் போது அப்போ இன்னும் ரெண்டு நாள் தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு நமக்கு சொல்கிறாங்க. ஓவன்லேருந்து மூடி வச்சோம், இதுலேருந்து ஃபேரடே ரிடக்ஷனில் வேலை செய்யுது, இதுலேயும் ரேடியேஷன் வராது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரி ஓகே நாளைக்கு எஞ்சி பார்க்கலாம் இது எவ்வளோ சக்தி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஓவனை நல்லா கவர் பண்ணி மூடி வச்சு தூங்க போயிடறாங்க எல்லோரும். தூங்கிட்டு அடுத்த நாள் எழுந்து பார்க்குறா திடீர்னு கரண்ட் வந்தது. கரண்ட் வந்துட்டு பார்த்தா திடீர்னு அவங்க சமைச்சிட்ருக்காங்க. தூங்கி எழுந்து பார்க்குறேன், அது வந்து வெடித்து ஒரு உருவம் மாதிரி வந்து நிற்குது ஹீரோயினோட ஃப்ரெண்டு முன்னாடி. உடனே ஓவன்லேருந்து அந்த ஃபோனை எடுத்துட்டாங்க. ஃபோனை எடுத்துகிட்டு அவள் ஹீரோயினை வந்து ஒரு செல்ஃபி எடுக்க சொல்கிறாங்க. செல்ஃபி எடுத்துக்க உடனே திரும்ப ரெண்டு தான் காட்டுது, அதாவது நேற்று ரெண்டு தான் காட்டிக்கணும் இன்றைக்கும் ரெண்டு தான் காட்டிக்கணும். உடனே வந்து சொல்கிறாங்க, அப்போ நமக்கு இன்னும் ஒரு நாள் கிடச்சிருச்சுல ரேடியேஷன் கம்மியானனால அப்படின்னு வந்து பேசிக்கிறாங்க. ஆமாம்மா கரெக்டு, நமக்கு ஒரு நாள் கிடச்சிருக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போ இதுக்கு நமக்கு ஏதாவது ஒரு கண்டுபிடிக்கணும், கேஸ் சிலிண்டரும் ரேடியேஷன் ஃபேரடே ரேடியேஷன் தானே ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி ஹீரோயின்னு கேட்குறான். ஆமாம்மா அதுவும் ஒரு ஃபேரடே இதில் தான் செய்யுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உடனே அந்த சயின்ஸ் டீச்சர் வந்து சொல்கிறாரு, நான் எல்லா கேஸ் கம்பெனியிலும் கேட்டு பார்த்துட்டேன், யாரும் நமக்கு சிலிண்டர் செஞ்சு தர மாட்டாங்க. நம்ம யாராவது திருட்டுத்தனமாக யாராவது சிலிண்டர் செய்வாங்களா அவங்ககிட்ட தான் பேசி பார்க்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறான். அவன் எங்கள் இன்னும் அப்போ அவங்ககிட்ட போய் பேசுகிறாங்க, அந்த சிலிண்டர் செய்கிற திருட்டு சின்ன செய்கிறவங்கிட்ட. அவங்க சொல்கிறாங்க ரெண்டு நாள் கழிச்சு வாங்க ரெடி பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு, எனக்கு நாளைக்கே வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே நாளைக்கே வாங்க ரெடி பண்ணி வைக்கிறேன்னு சொல்லி அந்த சிலிண்டர் செய்கிற இடத்துல போய் சொல்லிட்டு வராங்க. அப்புறம் தான் ஹீரோயின் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக பீச்சில் வந்து உட்காந்துருக்காங்க. இப்போ தான் கொஞ்சம் மைண்டுக்கு ரிலாக்ஸாக இருக்குது, ஏதோ ஒரு சொல்யூஷன் கிடைக்கிற மாதிரி எனக்கு தெரியுது அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறேன்.
ஓகே இவங்கெல்லாம் அது அந்த சின்ன இடத்துக்கு செய்கிற இடத்துக்கு போகிறதா முடிவு பண்ணிட்டாங்க. போகிற வழியில் இவங்களுக்கு நிறையா தடைங்க, ஒரு தெரு விளக்கு விடைஞ்சி ஃபுல்லாக அது வந்து சாய வருது. திரும்பவும் காரை அதுலேருந்து தப்பிச்சு கொண்டு போயிடுறாங்க. கொண்டு போயிட்டு அந்த சின்ன செய்கிற இடத்துக்கு போயிடுறாங்க. ஒரு டப்பாவில் அந்த ஃபோனை வச்சுருக்காங்க. அங்கே போய் போனால் அந்த சயின்ஸ் வாத்தியாரும் அந்த ஹீரோயினை வந்து காரை விட்டு இறங்கிறாங்க. அந்த ஃப்ரெண்டோட இறங்க முடியல, ஃப்ரெண்டோட இறங்க முடியல, சீட் பெல்ட்டை அவுத்து பக்கம் அவுக்க முடியல, ஃபோனும் அவங்க கூட தான் இருக்குது. உடனே ஃபோனும் காரோட ப்ளூடூத்தும் ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆகி கார் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சு. ஸ்டார்ட் ஆகிட்டு ஹீரோயினை பார்த்து மோத போது ஹீரோயின் வந்து அங்கேருந்து தப்பிச்சிட்றா, இருந்தாலும் போய் இடிச்சிருது. அப்புறம் வந்து ஃப்ரெண்டுக்கு ரைட்டு அடிபட்டுருது, அவனை அங்கேருந்து வெளியே எடுத்துடுறாங்க. ஹீரோயின் அந்த ஃபோனை எடுத்துகிட்டு உள்ளே போயிட்டுருக்கா. உள்ளே போயிட்டு பார்த்தா அவளை தன்னால் ஒரு ரூமில் வந்து அடைச்சிருது. அடைச்சது பார்த்தா அவள் வந்து கத்தி கத்தி பார்க்குறா, அவங்களுக்கு கேட்கவே இல்லை. அவங்கள எப்படியாவது காப்பான்னு சொல்லிட்டு ஹீரோயினோட ஃப்ரெண்டும் அந்த சயின்ஸ் வாத்தியாரம் முடிவு பண்ணுறாங்க. அப்புறம் பார்த்தா அங்கே உள்ள பல்படம் தன்னால் வெடிக்க ஆரம்பிச்சது. அங்கே உள்ள எலக்ட்ரிக்கல் கேபிள் வந்து தன்னை வந்து அவத்து வந்து ஹீரோயின் கண்ணு முன்னாடி வந்து நின்று குத்த வருது. அதுக்காட்டியும் வந்து ஹீரோயினோட ஃப்ரெண்டும் அந்த சயின்ஸ் வாத்தியாரம் வந்து ஹீரோயினை காப்பாற்றி அங்கே வந்து வெளியே கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. வெளியே கூட்டி வந்து பார்த்தா பக்கத்தோட டவர் வந்து தன்னால் ஆட்டோமேட்டிக்காக செஞ்சு அந்த சின்ற இடத்த வந்து வந்து விழுது. அதனால் வந்து ஒரு பைப் வந்து அங்கே வந்து உடையுது. உடையினால அந்த இடம் ஃபுல்லாக டவரில் உள்ள கரண்ட் வந்து அந்த தண்ணியில் வந்து போக ஆரம்பிச்சிருது. உடனே ஹீரோயின் மட்டும் இந்த பக்கம் தனியாக வந்துடுவா சிலிண்டர் பண்ணுற அந்த மிஷின்கிட்ட. அவங்க ஹீரோட ஃப்ரெண்டும் அவனும் அந்த பக்கம் நின்றுடுவாங்க. ஹீரோயினை வந்து கொண்டு போய் அந்த செட்டை கொண்டு போய் அதை வைக்க சொல்லுவாங்க. அவள் கொண்டு போய் வச்சதுக்கப்புறம் அவள் கையை எடுக்க முடியாது, கையும் அதோட சேர்த்து மாட்டிக்கும். கையை எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க, அவளால் எடுக்க முடியாது. அப்போ பக்கத்தில் வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் கேபிள் வந்து விழுந்து கிடக்கும். அதை எடுத்து அந்த ஃபோன் பண்ண வைக்கிறான்னு பார்ப்பா, அவளால் முடியாது. அதுக்கிட்ட என்ன பண்ணால் அந்த தண்ணி கரண்ட் இருக்க தண்ணி வந்து அவளை நோக்கி வந்துட்டுருக்கும். அதுக்கிட்ட என்ன பண்ணுவான், ஹீரோயினோட ஃப்ரெண்டு இருக்கானே அவன் போய் வெளியே போயிட்டு வந்து மெயினை போய் ஆஃப் பண்ணிடுவான். ஆஃப் பண்ணதுக்கான அந்த கரண்ட்டு வந்தனால ஒன்றும் ஆகாது. உடனே அவள் கீழே இருக்க பல்ப் எடுத்து அதில் வந்து வச்சிருவா அந்த ஃபோனில். அதனால் அந்த கை வந்து அதை வந்து தப்பிச்சு அவளை வந்து தூக்கி போட்டுரும். தூக்கி விடும்போது அவள் தண்ணியில் வந்து கரண்ட் வந்து ஹீரோவோட ஃப்ரெண்டு வந்து கரெக்டாக கட் பண்ணியிருப்பான், ஹீரோயினோட ஃப்ரெண்டு. அதனால் வந்து அவளுக்கு ஷாக் அடிக்காது. உடனே அந்த சயின்ஸ் வத்தியை வந்து ஹீரோயினை வந்து தூக்கிட்டு போயிடுவான் அந்த பக்கம். உடனே ஹீரோயினோட ஃப்ரெண்டு வந்து அந்த சிலிண்டர் பண்ணுற இதை வந்து போய் ஆன் பண்ணிடுவான். உடனே வந்து ஃபோன் உள்ள வச்சு அந்த சிலிண்டர் வந்து க்ளோஸ் ஆகி அதை நல்லா ஈஸியாக வெல்ட் ஆயிடும். உடனே ஹீரோயினை அங்கேருந்து காப்பாற்றி ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிடுவாங்க. உடனே ஹாஸ்பிட்டல் ஜெனரல் வந்து அவள் வந்து ஃப்ரெஷர் வந்து வாங்கிட்டு இருப்பான். இதோட இந்த படம் முடிஞ்சுன்னு நினச்சா அதான் கிடையாது. அந்த சயின்ஸத்தை வந்து அந்த ஃபோனோட ஒரு காப்பியை வந்து எடுத்து வச்சுருக்காங்கள, அது அங்கே போய் வந்து தன்னால் அதில் வந்து டு யூ வாண்ட் டு இன்ஸ்டால் த ஃபோனு சொல்லி ஒரு ஆப்ஷன் கேட்கும். அது வந்து தானால் ரைட்டு அது மேலே வந்து இன்ஸ்டால் ஆயிரும். அதோட இந்த படம் முடியுது. தேங்க்யூ.